ஃபர்ஸ்ட் வீக் ஆரவ் ஓவியோட க்ளோஸாக இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து ஆரவ் ரைஸோட ஃப்ளோட் பண்ணார். இதை சென்ஸ் பண்ண ஓவியா ஆரவ் கிட்ட லவ் யூ சொன்னது மறந்துட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆரவ் எப்போவுமே ஓவியா கிட்ட டைரக்டர் ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. ஜூலி மேட்டரில் ஆரவ் காயத்ரியோட சேர்ந்து ஓவியாவை எல்லாரும் தனிமைப்படுத்தினாங்க. உண்மையை கமல் சார் சொன்னப்போ ஆரவ் மேலே எல்லாருக்கும் கோபம் இருந்துச்சு. அந்த வாரம்தான் ஆரவ் நாமினேட் ஆனார். அந்த சமயத்தில் ஆரவுக்குன்னு இருந்த ஒரே சப்போர்ட் ஓவியா தான். ஓவியாவுக்கு பெரிய ஃபேன் பேஸ் வெளியில் இருக்கும்னு சென்ஸ் பண்ண ஆரவ் ஆடியன்ஸோட ஓட்டுக்காக ஓவியா கிட்ட க்ளோஸ் ஆனார். அவர் எதிர்பார்க்குற மாதிரியே ஆரவுக்கு வெளியில் நல்ல பேர் வந்தது. எப்போ ஆரவ் எலிமினேட் ஆகலையோ அந்த சமயத்தில் ஓவியா ஜூலி ஓவியா ரைஸாவுக்கு சில பல பிரச்சனைகள் ஓடுச்சு. இந்த சமயத்தில் காயத்ரி ஆரவ் கிட்ட ஓவியா கூட ரொம்ப க்ளோஸ் ஆக வேண்டாம், வெளியில் உன்னோட கெரியர் டேமேஜ் ஆகிடும்னு சொன்னாங்க. இதெல்லாம் வச்சு ஆரவ் ஓவியாவை இக்னோர் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அவர் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, எல்லா தப்பும் ஓவியா மேலே தான் ஹவுஸ்மேட் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணார். சொல்ல போனோன்னா ரெண்டு கை சேர்ந்தால் தானே சத்தம் வரும். ஆனால் ஏன் ஆரவ் டைரக்டாக ஓவியா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாருன்னு தெரியல. வர வாரத்தில் தான் கமல் சார் இதை கிளாரிஃபை பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அஸ். இஃப் யூ லைக் த வீடியோ, ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.